கிளாஸ் முடிஞ்சதும் எனக்காக வெயிட் பண்ணுங்க. சரி, நான் கிளாஸுக்கு போறேன். இந்த துஷ்டன்களோட சேராதீங்க. நான் வந்துடுறேன். குட் மார்னிங் சார். அடிக்கடி கீழே போடுறிய, படிப்ப கைவிட போறேன்னு சிம்பாலிக்கா காட்டுறிய. எல்லாம் ஒரு வேண்டுதல் தான். எப்போது நேரம் கிடைச்சா லேசா படிச்சு வை. பரீட்சை வரப்போகுது, ட்ரை பண்ற. அப்பா, இந்த வராண்டால நடந்து நடந்து கால் குட்டையாயி வாத்து மாதிரி ஆயிட போறேன். சார் என்னப்பா? குட் மார்னிங் சார், பிரின்சிபால் உங்களை வர சொன்னாரு. சரி, நீ போ. வர சொன்னாரா? தெரியும், நான் வணக்கம் சொன்னதுக்கு பதில் வணக்கம் சொல்லாம போனதுக்காக நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க போறாரு. நம்மள பகைச்சுக்க முடியுமா? நான் இல்லைன்னா இந்த காலேஜ் என்ன ஆகும்னு. ஐயா, தமிழ் உள்ளே வரலாமா? எப்போ சிகரெட் குடிச்சேன், இவர் எப்போ பார்த்தாரு, என்ன போட்டு ஏன் இப்படி கிழிச்சாரு, ஒண்ணுமே புரியல. பெருசா இருக்கா? சின்னதா இருக்கு, குட்டி போட்டு. பேபி ஏய், குரங்குகளா? அது வரானு நம்ம சிதம்பரம். அவன் ஏன் எப்ப பார்த்தாலும் பேண்ட் பாக்கெட் உள்ளே கைய விட்டுட்டு இருக்கான்? எங்களுக்கும் அதே சந்தேகம் தான். ஒருவேளை கஞ்சாவை கடத்துறானா? அந்த சிதம்பர ரகசியத்தை எப்படி எனக்கு கண்டுபிடிச்சாகணும்? சிதம்பரம், நான் வச்சிருந்த 100 ரூபா நோட்டை காணும். உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு, நீ எடுத்தியா? நான் எடுக்கல. இதையும் பேண்ட் பாக்கெட்ல இருந்து கை எடுக்காம சொல்றான், நீங்க எடுங்க. செருப்பால அடிப்பேன். எப்பவுமே எங்க கூட தமிழ்ல தான பேசிட்டு இருப்பேன். இப்ப மட்டும் எங்க பொழந்துட்டு வருது இங்கிலீஷ். அந்த அனிதாவை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டான். அதான் இல்லடா. டேய், எப்பவுமே ஆம்பளைங்க மாதிரி இயல்பா பேச கத்துக்குங்கடா. பொண்ணுங்க மாதிரி ஸ்பாட் பண்டா பண்ணாதீங்க. ஏண்டா, இந்த பொம்பளைங்களா இப்படிதானா? ஆமாண்டா. இப்ப வேணா ஒரு ட்ரையல் பாருங்களேன். அதோ பொண்ணுங்க வருது இல்ல, அங்க லோக்கல் தமிழ்ல பேசிட்டு வருவாளுங்க. ஆனா நம்மள கிராஸ் பண்ணும் போது ஃபாரின் ரேஞ்சில பேசுவாளுங்க. ஐ சீ. செருப்பு பிஞ்சிரும். டேக் இட் ஈஸி. பொண்ணுடுவேன், டென்ஷன் பண்ணாதீங்க. அங்க கவனிங்கடா. எதிர் வீட்டுல புதுசா கல்யாணம் குடுத்துட்டு வந்திருக்காங்க. அவசரத்துல லைட் அணைக்கவே இல்ல. அப்புறம் என்ன, இலவச காட்சிதான் உனக்கு? எதிர் வீட்டுல இலவச காட்சி, எனக்கு எங்க வீட்டுலயே இலவச காட்சிதான். நம்ம நாட்டுல முதல்ல இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை ஒழிக்கணும். இப்ப கவனிடா. What I'm trying to say is, I don't want to listen to such things. Something funny. Funny people and funny world. Hey Shanti, do you think that these people will come up in their life? Definitely no. See the way they are looking at us like Marals. See guys, no one can tell this gang here. Oh, sure. Molly, நீ படிச்சு பிஎச்சி பட்ட வாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க கூட சேர்ந்தா எப்படி வாங்க முடியும்? அதனால தான் சொல்றேன், மாலி எல்எஸ்ங்கிற பட்டத்தை நான் உனக்கு தரேன். அப்படின்னா மாலி லேடி ஸ்பெஷலிஸ்ட். எப்படி கிட்டவா? என்ன ஷெல்ஃப்ல பாதி புத்தகங்களை காணோம்? பசங்க அடிச்சிடுறாங்களா? திருக்குறள். இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், கரெக்டா எதிரில நிக்கிறேன். ஏன் சார், படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம இப்படி எங்களுக்கு தினமும் படிச்சு படிச்சு பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்களே. கம்முன்னு இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரம் தரகர மாயிடுங்களேன். மம்டே, எனக்கு அட்வைஸ் தேவைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டு போடுறேன்,
வந்து சொல்லிட்டு போ. டேய், உன்ன மாதிரி முட்டா பசங்க இருக்கிறதுனாலதான் படிச்சதெல்லாம் மறந்து போகுது, அடிக்கடி லைப்ரரிக்கு வர வேண்டி இருக்குது. மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா. கிளாஸுக்கு வந்தா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, லைப்ரரிக்கு வந்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கத்தான் நான் இருக்கிறேன். இந்த புக்கை நான் தான் முதல்ல எடுத்தேன், அதை என்கிட்ட வாங்கி கொடுங்க. இல்ல சார், புக்கை நான் தான் முதல்ல எடுத்தேன். சார், நான் உங்ககிட்ட கேக்குறேன், வாங்கி தர முடியுமா முடியாதா? நான் உங்ககிட்ட சொல்றேன், தர முடியாது. நீங்க எல்லாம் லைப்ரரிக்கே வர்றது இல்ல, வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு புத்தகத்தை பிச்சு ஆளுக்கு பாதி பாதியாவா கொடுக்க முடியும்? இப்படி செஞ்சா என்ன, பேசாம பூவா தலையா போட்டு பாப்போமா? இருக்குதா? ஒரு ரூபா பேன் இருக்கு சார். என்னமா சாந்தி, பூவா தலையா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நினைச்சாலும் எரிச்சல வருது சார். அந்த புக் அங்கேயே இருக்கட்டும். நீங்க ஏன் சார் இல்ல தலையிட்டீங்க? பாருங்க, அவ கோச்சிட்டு போறேன், போங்க சார், போய் சமாதானப்படுத்துங்க. கிழிஞ்சது போ. ஏதோ காலேஜ்ல சம்பளம் பத்திலேன்னு சைட்ல புரோக்கர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், போற போக்க பார்த்தா கையில கூஜாவும் வெத்தலை பொட்டியும் கொடுத்துருவீங்க போல இருக்க. ஐயோ ஐயோ, இந்த டேபிளை சுத்தி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எரும மாதிரி எவ்வளவு நிம்மதியா தூங்குறான், வாயில ஜொல்லு வேற. ஹாய் சாந்தி, குட் மார்னிங். இவா பாத்தியா? அப்பாடா, இப்பதான் நிம்மதி. இவா, ஏய் சாந்தி, என்ன கோச்சிட்டு போற? எல்லாம் இந்த தமிழ் வாதியாரால வந்த வேணாதான். அட ஏன்பா புலம்புற? அது ஒண்ணு இல்லப்பா, லைப்ரரியில இவனும் சாந்தியும் ஒரே புஸ்தகம் வேணும்னு ஆளுக்கு ஒரு சைடா பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் குறுக்க குபீர்னு பாஞ்சு உருவா நாணயத்தை தூக்கி போட்டு பூவா தலையா பார்த்து எடுத்துக்கங்க. அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா. ஐயோ, சாந்திக்கு உருவா காயினா அலர்ஜி ஆச்சே. ஏன் சார், கிளாஸ்லதான் பாடம் எடுத்து எங்களை பராத பாடுபடுத்துறீங்க, முன்ன பின்ன தெரியாத விஷயம் நீங்க ஏன் சார் தலையிடுறீங்க? டோன்ட் வரி, ஐ எம் எ மேட்ச் மேக்கர். அப்படின்னா? I make matches. சொந்த ஒரு சிவகாசிய முண்டா? அந்த மேட்சஸ் இல்லடா, ஜோடி பொருத்தம் பார்த்து சேர்த்து வைக்கிற கல்யாண தரகர். கவலைய விடுங்க, சாந்திய நான் சாந்தப்படுத்துறேன். ஏய், ஒரு போக்க பார்த்தா உடனே செட் பண்ணுவார் போல இருக்கு. சார், நம்ம பக்கம் ஒன்னு தள்ளி விடுங்க. சாந்தி, ஒரு ரூபாய் காயின் இருந்தா கூட ஒரு போன் பண்ணும். சாந்தி கிட்ட இருக்காதீ, சிவா கிட்ட தான் இருக்கும். சாந்தி, கோமா இருக்கிறிய? இப்ப நான் தமிழ் வாத்தியாரா வரல, தரகரா வந்திருக்கிறேன். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு புத்தகத்தை எடுக்க முடியாது, ஆனா ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கலாம். நான் வாழ்க்கைங்கிற புத்தகத்தை சொல்றேன். ரொம்ப அறுக்கிறீங்க சார். பரவாயில்ல, நீயும் சிவாவும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கைங்கிற புத்தகத்தை படிக்கணும்னு நான் ரொம்ப பிரியப்படுறேன். நீ சரின்னு சொன்னேன்னா நல்ல முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன திடீர்னு எல்லாரும் சோகம் ஆயிட்டீங்க? உங்களுக்கும் ஜோடி கைவசம் வச்சிருக்கிறேன். எனக்கு இந்த சாமுத்திரிகா லட்சணம் தெரியும், உங்களுக்கு ஏத்த பையனா பாக்குறேன். சார், உங்களுக்கும் சாமுத்திரிகா லட்சணம் தெரியும், எங்களுக்கு ஏத்த ஜோடி நீங்க தான். வரிசையா கலவங்க வருது, மாங்காய பறிக்க போய் மாம்பழமே கிடைக்க போகுது. எனக்கு ஒரு சந்தேகம், அவங்க ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருந்தா? வாய முடுறா, மூஞ்ச பாரு உடஞ்ச முட்டை மாதிரி. ஆண்டவன் பக்தர்கள் அந்த அளவுக்கு சோதிக்க மாட்டான்டா, சோதிக்கவே மாட்டான். சீக்கிரம் அங்க பா, டைம் ஆயிடுச்சுல. ஐயோ, அங்கேயே அஞ்சு இங்கேயே அஞ்சு, அசத்துங்கடா. துடிக்கிட்ட புஜம் ஜெயிப்பது நிஜம். பிளாக்ல டிக்கெட் கிடைக்குதான்னு பாக்கல. ஹலோ, டிக்கெட் வேணுமா? இந்த தொழில எப்ப ஆரம்பிச்சீங்க? என்ன இப்படி இன்சல்ட் பண்றீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்கன்னு டிக்கெட் வாங்கினேன், 5 பேர் தான் வந்திருக்காங்க. 5 டிக்கெட் வேஸ்டா போகுது, உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி கேக்குறிய? நீங்க தாங்க மாலி. இது நம்ம ஆளு, சென்டர் சீட்டா, நடு சென்டர், குட் வியூ. ஹாய், 100 ரூபாய்க்கு சில்லற இல்லையே. உங்ககிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உள்ளவன் தரேன். பியூட்டிஃபுல் மூவியா? ஹாய், அவங்க லிப்ட்ல போறாங்க, நீ லிப்ட்ல போய் சாந்தி செட் பண்ணிட்டு. ஏய், நாங்க நம்ம உள்ள போய் செட் பண்ணலாம். அவசரம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு.
எட்டு பேர் தான் போக முடியும், ஒரு ஆள் இறங்க. சரியான நோஸ் கேட் கொடுத்துடி. என்ன சாந்தி விட்டுட்டு போயிட்டால? இதுக்கெல்லாம் கவலைப்படாதரா, லிப்ட்ல ரெண்டு நிமிஷம் இது சிற்றின்பம், அங்க ரெண்டு மணி நேரம் அது பேரின்பம். பேரின்பத்தை அனுபவிக்கணும் பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. ஆமா, சீட் நம்பர் பாத்தீங்களாடி, 2, 4, 6, 8, 10. என்னடி எல்லா டிக்கெட்டும் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் இருக்கு? இதுல ஏதோ பிளான் இருக்கு. நம்ம பக்கத்துல உட்காந்து படம் பாக்குற பிளான் போல இருக்குடி. டிக்கெட்டுக்கு எந்த வழிய போறது? யார் பக்கத்துல யார் உட்காந்து படம் பாக்குறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த வழியா போங்க. ராசி நல்லா இருக்கணும். இருட்டுல யார மூஞ்ச பார்க்க போறாங்க? கைக்கு போடுற கை இஸ் இம்பார்ட்டன்ட். போலாம் வாட்ட வாசனை. ஒரு சேர விட்டு ஒரு சேர்ல உட்கார சொல்றீங்க? அதுக்கெல்லாம் ஆள் வருவாங்க. நம்மளுக்கு ஏத்த தியேட்டரி தான். என் பேங்க்ல இருக்கு சார், 100 இருக்கு. பசங்க என்ன கேக்குறோ எல்லாத்தையும் குடுத்துற. சிவா, 100 கொடுத்துர்க்கேன், மீதி சில்றைய சாந்தி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி குடுத்துற. ஃபைவ் ஸ்டார். எனக்கு ஃபைவ் ஸ்டார். குடுக்கிறேன் சார். டார்லிங், நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு சாக்லேட் கூட கசக்குது. ஜெயந்தி, நான் கண்ணாடி போட்டிருக்கிறதுனால எங்க நீ என்ன காதலிக்க மாட்டியோன்னு நினைச்சேன். ஓ, டார்லிங் ரோசி, கையெல்லாம் காப்பு காய்ச்சி இருக்கு. எனக்கு இப்ப படமும் தெரியல, நீயும் தெரியல. ஆனா இவ்வளவு இருக்கலையும் நீ எவ்வளவு அழகா இருக்க. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடறா கண்ணா. என்ன முட்டிக்கு மேல சொரசொரப்பா இருக்கு? ஏய் ரோசி, நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்போ தார் ரோட்ல தவந்தியா? மோசம். பாட்டு வரப்போகுது, உங்க அக்கா நடத்திருக்காங்க பாருங்க. உங்க அக்கா ஒரு நடிகைய? வகுப்புல பாதி பேரை காணும். பச விட்டுட்டாங்களா இல்ல படிப்பையே விட்டுட்டாங்களா? ஆமா ஜெயந்தி, வீட்டுல அம்மா சௌக்கியமா, அப்பா இன்னும் வரலையே ஊர்ல இருந்து. போங்க. நானும் வந்துட்டேன் சார். நினைச்சேன் பொண்ணுங்க முன்னால போகும்போதே பின்னால கண்டிப்பா நீ வருவேன்னு. வா, குட் மார்னிங் சார். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. ஒரு நிமிஷம், இங்க படிக்கத்தானே வந்திருக்கிற? யா, பார்த்தா பீச்சில சோன் போப்படி விற்கிற மாதிரி இருக்கிற. அது பார்ட் டைம் ஜாபா வச்சிருக்கேன் சார். ஏன் இங்க கிளிக்கிற கிளிப்புக்கு அதை ஃபுல் டைமாவே வச்சுக்கலாமே. ஒரு வழியா எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நான் நடத்த போற பாடம் இருக்க, அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம். நான் நடத்துற பாடம் எல்லாமே உங்களுக்கு அலட்சியம் தான், இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம். இலக்கியங்கள்ல இதை பத்தி வர்ணிக்காத புலவர்களே இல்லைன்னு சொல்லலாம். நான் எதை பத்தி சொல்றேன்னு புரியுதா? மாலி, நீ சொல்லு பாப்போம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா. நீ கூட அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகிப்பிய. அடிக்கடி உபயோகிக்கிற வார்த்தை மாமும் மச்சி. இலக்கியங்கள்ல மாமும் மச்சியை பத்தி எந்த புலவரும் வர்ணிச்சதே இல்லை. உன்னை போய் கேட்டான் பாரு, உட்காரு.
பக்கி. நான் சொல்றேன் சார். எங்க சொல்லு பாப்போம், நான் எதை பத்தி பாடம் சொல்லி தரப்போறேன்? முடிய பத்தி. நீ கூட சரியா சொல்லிட்ட, எப்படி இவ்வளவு கரெக்டா பதில் சொன்ன? எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி சார், அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை தான் உபயோகிப்பாரு, அதனால்தான். போதும், உட்காரு. இலக்கியங்கள்ல தலைவியுடைய கூந்தலை பத்தி வர்ணிக்காத தலைவனே இல்லைங்களா? புலவர்கள் தலைவியுடைய கூந்தலை கார்மேகத்துக்கு ஒப்புறாங்க. தலைவி நடந்து போறப்போ வானத்துல போற கருப்பு மேக கூட்டங்கள் மாதிரி இருக்கான். பாண்டிய மன்னனுக்கு பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டான ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதை விளக்கறதுக்காக சிவபெருமானே நேர்ல வந்து பாட்டு எழுதி கொடுத்தாராம். சார், நீங்க சொல்றது சிவாஜி கணேசன் நடிச்ச திருவிளையாடல் படத்துக்கு அது மாதிரி இருக்கு? முண்டோ, நாம பாடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், படத்தை பத்தி இல்ல. சிவா, இந்த உருவாக்காயம் தான் உங்க காதல் ஆரம்பிச்சு வச்சது. இதே உருவாக்காயம் தான் பிரிஞ்சிருக்கிற உங்க ரெண்டு பேரையும் பேச வைக்க போது. ஹலோ ஹலோ, சாந்தி இருக்காளா? நான் அவ கிளாஸ்மேட் மாலா பேசுறேன். கொஞ்ச நேரம் கூப்பிடுறேன். சாந்தி, அவங்க அப்பா சாந்தி கூட போயிருக்கான். கூட நான் பேசுறேன். டென்ஷன் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாத. அவ பேசும்போது அவங்க அப்பா பக்கத்துல கேட்டாலும் கேட்பான். மட்டமான ஆளு. பொம்பளை குரல்ல பேசி நம்ம பிளான சொல்லிடுறேன். சாந்தி, நான் மாலா பேசுறேன். இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல எல்லாரும் தூங்கின உடனே நீ வீட்டு விட்டு வெளியே வந்துரு. நீ சிவாவும் ஓடிடலாம். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. யார் அது? போலீஸ்கார வீட்டுக்கே போன் பண்ணி குழந்தை மிரட்டுறது? நான் இல்ல போலீஸ். தள்ளுற அப்படி, நான் ட்ரை பண்றேன். ஹலோ, நான் சாந்தி தான் பேசுறேன். ஹே, சாந்தி தான் பேசுறா? உன்னை பிரிஞ்ச ஏக்கத்துல அவ குரல்ல ஒரு நடுக்கமே தெரியுது. சாந்தி, இன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு வெளில வந்துரு. நீ சிவாவை எங்கேயாவது ஓடிடலாம். நான் வர தயாரா இருக்கேன், ஆனா என்னால ஓட முடியாத. ஏன் சாந்தி? இந்த கிழவிக்கு 80 வயசு ஆகுது, இந்த வயசுல எப்படிப்பா ஓடி வர முடியும்? 80 வயசா? சச்சா, சாந்தி இது ஒரு ராங் நம்பரா? உனக்கு இந்த ரேஞ்சு தான் மாட்டோம். பாத்தியாட சிவா, உன் காதலுக்கு டெலிபோன் டிபார்ட்மெண்ட் வில்லனா இருக்கு. வாட் கேன் யூ டூ? உங்களை நம்புறத விட நானே நேர்ல சாந்தி வீட்டுக்கு போறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் வரேன்டா. ஹலோ, நான் சாந்தி பேசுறேன். சாந்தியா? ஐயோ சிவா. சிவா எங்க இருக்கடா? ஐயோ, இந்த நேரம் பார்த்தவ இல்லையே. சாந்தி, எங்க இருந்துமா பேசுற? வைத்தியர் ஹாஸ்பிடல்ல இருந்து. வைத்தியர் ஹாஸ்பிடல்ல? பரவால. சிவாவை இன்னும் காணுமே. என்ன கேமரால மிருகம் தெரியுது? இவரே ஒருவேளை ஜூல இருந்து வாங்கி வந்திருப்பாங்களோ. ஏ, ஒரிஜினல் வீடியோ மாதிரி இல்ல, கள்ள வீடியோ மாதிரி இருக்கு. தம்பி வீடியோ நில்லு. ஐயோ, ஓ மொழியே சரியில்லை. எங்க அப்பாவை தான் கேட்கணும். எந்த வீடியோ கடையில இருந்து வரீங்க? லைட்ஸ் ஆன் சார். ஆஹா, உங்க முகவெட்டு, உடற்கட்டு, நடைமுட்டு, உங்களை பார்த்தா பாம்பே ஆக்டர் அம்ஜத் கான் மாதிரியே இருக்கு சார். ஆனா மூஞ்சிதான் தஞ்சாவூர் நந்தி மாதிரி இருக்கு. சரி சரி, உள்ளார போய் எல்லாரையும் கவர் பண்ணுங்க. அடிக்கடி எண்ணி கவர் பண்ணீங்க. ஓகே சார். வாட்டனாங்க, குடாங்க. நாளைக்கு மீட் பண்ணுங்க. ஓகே. மாப்பிள்ள நல்லா சொட்ட வாழ குட்டி மாதிரி ஒண்ணு இல்ல. போய் போயிட்டு